Hello students, welcome to Maths and Tamil channel. 8th standard maths numbers, exercise 1.713 sum. If 1 by 4 of a ragi adai weighs 120 grams, what will be the weight of 2 by 3 of the same ragi adai? Ipo 1 ragi adai, ஒரு ராகி அடை கேழ்வரகு இல்லையா, அதில் பண்ணுற ஒரு அடை, அது வந்து எவ்வளவு, ஒரு அடை வந்து எவ்வளவு கிராம் இருக்குன்னு தெரியல. ஆனால் 1 by 4 ஆஃப் ராகி அடை வேஸ் 120 grams, நமக்கு கேட்குறது 2 by 3 ஆஃப் த சேம் ராகி அடை. அப்போ நான் எப்படி எடுக்கிறேன், லெட் த வெயிட் ஆஃப் 1 ராகி அடை எப்படி வச்சுக்கிறேன், X grams. அப்போ இங்க given கொடுத்துருக்காங்க 1 by 4 ஆஃப் ஆஃப்னு வந்தாலே எப்பமும் மல்டிப்ளை ராகி அடை, ராகி அடை 1 ராகி அடை, ஆஃப் ராகி அடை 1 ராகி அடை எக்ஸ் இல்லையா, 1 by 4 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 120 grams. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் எவ்வளவு, 120, 1 by 4 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 120. மல்டிப்ளிகேஷன் இருக்கான எஸ் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம், இந்த 4 என்ன செஞ்சிடும் அப்படியே இங்கே போயிடும், இன்டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, 4 2 8, 480 grams, 4 1 4. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, எக்ஸ் 1 ராகி அடை weight equal to 480 grams. இது க்வெஸ்சன்ல கேட்கல, இது கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிக்க முடியும், நவ் 2 by 3 ஆஃப் தி சேம் ராகி அடை, தட் இஸ் ஈக்குவல் டு 2 by 3 ஆஃப் இன்டு ராகி அடை கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு, 480. அப்போ கேன்சல் பண்ணுறேன், 3 1 3, பேலன்ஸ் 1, 3 6 18, 0. அப்போ 0, 2 6 12, 1, 2 1 2, 320 grams. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேயா, அவங்க கேட்டிருக்கிறது வெயிட் ஆஃப் 2 by 3 ஆஃப் த சேம் ராகி அடை வந்து நமக்கு என்னது, 320 grams ஆன்சர். ஓகே, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். This channel helps you to get 100 marks. மறந்துடாதீங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.